நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா தன்னோட 48வது படத்தில் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்காரு. தேசிங் பெரியசாமி இயக்கிற இந்த படத்தை கமல்ஹாசன் தயாரிக்கிறாரு. சரித்திர பின்னணியில் பிரம்மாண்ட படமாக உருவாகுதுங்க. இதுக்காக சிம்பு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட படப்பிடிப்பையும் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த படத்தை தொடர்ந்து சிம்பு நடிக்கிற அடுத்த படத்துக்கான பணிகளையும் தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படத்தை தயாரிக்கிறதுக்காக 7Screen லலித் மற்றும் சத்யஜோதி தியாகராஜன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு. இதில் யார் சிம்பு கேட்குற சம்பளத்தை தர தயாராக இருக்காங்களோ அவங்களோட தயாரிப்பில் சிம்பு நடிப்பாருன்னு சொல்லப்படுது. இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் சிம்புவை ஓகே பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த படத்தை இயக்க போகிற இயக்குனர் யார் அப்படின்ற அறிவிப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. சொல்ல முடியாது, நம்ம எஸ்டிஆரே மறுபடியும் படம் இயக்கி நடிக்கிறதா கூட சொல்லிட்டு இருந்தார். அது கூட நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.